ஹாய் வணக்கம், வெல்கம் டு செலவரானிஸ் கிச்சன். அனைவரும் நல்லமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம மேங்கோ லஸ்ஸி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க, இதுக்கு தேவைப்படுற என்னென்னு பார்ப்போம். இந்த மேங்கோ லஸ்ஸி செய்கிறதுக்கு நல்ல பழமான மம்பழம் வேணும், யோகர்ட். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இது நம்மளுக்கு ஒரு கப் அளவு தேவைப்படும். 2 கப் ஃபுல் க்ரீம் பால், ஐஸ் கியூப் தேவையான அளவு, சீனி தேவையான அளவு. நல்ல பழுத்த 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டுங்க. கொஞ்சம் சுலோபமாக இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதில் உள்ள பல்ப்லாம் தனியாக எடுத்துக்கலாம். மீதி உள்ள மாம்பழத்தையும் இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். இப்போ ஒரு பிளாண்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வெட்டிய மாம்பழம் பழத்தில் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஏறக்குறைய 2 கப் அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா பிளைண்ட் பண்ணிக்குவோம். சமயத்தில் மாம்பழத்தில் கொஞ்சம் நார் நாராக இருக்கும், ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். சில மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்தப்படி நீங்கள் சீனி சேர்த்துக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு யோகர்ட் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி யோகர்ட் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எப்போதும் பாய்க்கிற தயிரையும் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத பார்த்துக்குங்க, ஏன்னா மாம்பழமாக புளிப்பாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டீங்க ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ புளிப்பு இல்லாத தயிரை 1 கப் அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 2 கப் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பால், தயிர், மேங்கப்பொரி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிளைண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத் ஆகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா உதட்டி பிளைண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக அரைப்படணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஃப்ரெஷ்ஷான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆச்சு. இப்போ இதை சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மேங்கோ லஸ்ஸி இருக்குங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் மேங்கோ பல்ப்ஸை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஸ்ட்ரா வச்சும் குடிக்கலாம், இல்லை இந்தமாரி ஸ்பூன் வச்சையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் செய்த இந்த மேங்கோ லஸ்ஸி ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனல் செலவரானிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை ஃப்ரெண்ட்ஸ்.